ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ரெஸ்டாரண்ட்ஸில் போயிட்டு ஒரு தந்தூரி சிக்கனோ இல்லை ஒரு பார்பிக்யூ சிக்கன் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் மைனஸ் கொடுங்க அப்படின்னு கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். மேக்ஸிமம் எல்லாருமே கேட்டிருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குது. பட் அதை வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ரெண்டு எக்கு சேர்த்துக்கலாம். எக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு நல்ல எக்காக இல்லையாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது உடச்சி, அதாவது மஞ்சக்கருவு கலங்காமல் இருந்துச்சுனாலே அது நல்ல எக்கு தான். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் கார்லிக், அது உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணால் நீங்கள் 4 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, இதுக்கு ஆப்ஷனல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் இருந்தாலும் நீங்கள் அந்த வெள்ளை மிளகு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பெப்பர் தான் போட்டிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, இதை வந்து மூடி போட்டுட்டு இன்னும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சியை பொறுத்தவரை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் அரைச்ச மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் அரைக்கணும், கண்டினியூஸாக அரையக்கூடாது, அது ஒரு மாதிரி இதாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பிளாக் பெப்பரையுமே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் வந்து ஒரு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி பிளெண்ட் பண்ணோமோ அதே மாதிரியே வந்துட்டு பல்ப் ஃபோனில் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கன்சிஸ்டன்சி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1/2 கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்தோம், அந்த லெமன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து லெமன் வேணால் லெமன் போட்டுக்கலாம், அப்படியே வந்து உங்களுக்கு வினிகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் தாராளமாக வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு டைம் நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம், நம்ம எதிர்பார்க்குற அளவு அந்த திக்னஸ் வந்துருச்சான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம கடைகளில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நமக்கு வந்து இந்த லூஸ் போதும்னு நம்ம விட்டுலாம், இல்லைனா இன்னும் ஒரு கப் ஆயில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதே மைனஸ் வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், சிக்கன் டிக்கா, ஸோ இந்த மாதிரி இதுகளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்தளவு திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். எனக்கு இது போதுமானது, இந்த பெப்பர் இது எல்லாமே இந்த ஃப்ளேவர் மணம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இப்போது இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து எவ்வளோ ஊற்றதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 எக்குக்கே பாருங்கள், நமக்கு இந்த பாட்டிலில் வந்து 100 ml மேலே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்திருக்கு. அதை எடுத்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த பெப்பரோட சின்ன சின்ன அந்த பிளாக்ஸ் அந்த கலர் எல்லாமே. ஆனால் சாப்பிடும்போது அந்த கார்லிக்கோட மணமும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக. மினிமம் எனக்கு தெரிஞ்சு 15-20 டேஸ் வரையும் யூஸ் பண்ணலாம் நம்ம இண்டஸ்ட்ரியில், அது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு அதை பற்றி தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டப்பாவில் வந்துட்டு நம்ம போட்டு வச்சாச்சு, தாராளமாக நம்ம வீட்டில் பெரியவங்களேருந்து குழந்தை வரையும் எல்லாத்தையுமே கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, ரஸ்க், இந்த மாதிரி என்னென்னலாம் குழந்தைங்களுக்கு அதாவது பிடிக்குமோ அதோட வச்சு நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு.